நன்றியர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கால்சியம் வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்மளுடைய எலும்புகளும் பற்களும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் ஒரு 40 வயதுக்கு மேலே வந்து எலும்புகளில் உண்டாகக்கூடிய தேய்மானம் வந்து கால்சியம் குறைபாடுனால தான் உண்டாகுது. பட் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே பால் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய மைண்டில் வரும். பட் இந்த பால் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் அது பாலா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், நம்ம கரெக்டான பால் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. பால் தவிர அதிகமான அளவுக்கு கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்ன, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கால்சியம் அப்படிங்கிறது நம்மளுடைய எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப அவசியமான ஒரு மினரல். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நரம்புகள் தசைகள் வந்து ஆரோக்கியமான ஒரு செயல்பாட்டில் இருக்கிறதுக்கு கால்சியம் வந்து ரொம்ப அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதய தசைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கால்சியம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த எலும்புகள் தேய்மானம் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கிறது. நிறைய ஒரு 30களோட கடைசியிலே நிறைய பேருக்கு வந்து எலும்பு தேய்மானம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. 40-45 வயதுக்கு மேலே வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற அளவுக்கு எலும்பு தேய்மானம் வந்து அதிகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம் ராகி. ஸோ இந்த ராகி அப்படிங்கிறது அதிகமான அளவு வந்து கால்சியம் வந்து இருக்குது. ஸோ அந்த கால்சியமோட பாஸ்பரஸும் சேர்ந்து இருக்கிறதுனால எலும்புகளில் இந்த கால்சியம் டெபாசிட் ஆகிறதுக்கு பாஸ்பரஸும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ ராகி சேர்ந்த உணவுப் பொருட்களை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு தேவையான அளவு கால்சியம் வந்து கிடைக்கும். ரெண்டாவது முருங்கைக்கீரை. ஒரு கப் அளவு முருங்கைக்கீரையில் கிட்டத்தட்ட 88 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் வந்து இருக்குது. ஸோ ஒரு கப் வந்து நம்ம முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு 3-4 நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த கால்சியம் சத்து கிடைக்கும் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இரும்பு சத்தும் வந்து இந்த முருங்கைக்கீரையிலேருந்து கிடைக்கிறதுனால மெனோபாஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான உதிரப்போக்கு இருந்ததுனாலும் அதையும் சரி செய்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோஸ்லேயும் வந்து அதிகமான அளவுக்கு வந்து கால்சியம் வந்து இருக்குது. ஒரு கப் அளவு முட்டைக்கோஸில் வந்து கிட்டத்தட்ட 55 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி நம்ம வந்து முட்டைக்கோஸும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து கிடைக்கும். ஸோ எள்ளில் வந்து அதிகமான அளவுக்கு கால்சியம் இருக்குது. அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளில் வந்து 90 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் வந்து இருக்குது. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளை ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிறது நல்லது. எப்போவுமே எள்ளை வறுத்தோ இல்லைனா ஊற வச்சோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அதில் இருக்கக்கூடிய ஆக்சலேட் கண்டென்ட் வந்து நமக்கு கிட்னியில் பாதிப்பு கொடுக்காமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை வறுத்தோ இல்லைனா ஊற வச்சோ நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த கால்சியம் கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த எள்ளு அப்படிங்கிறது வந்து ஒரு மெனோபாஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு டெவலப் ஆகும். அந்த மாதிரி அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் டெவலப் ஆகாமல் தடுக்கிறதுக்கு எள்ளு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய லிக்னின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இதே போல் பாதாமும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 4-5 ஊற வச்ச பாதாம் வந்து எடுத்துக்கும் பொழுது ஸோ அதுலேயும் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. இதே மாதிரி பூசணி விதைகளையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பூசணி விதைகளையும் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கலாம். கால்சியம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம உணவின் மூலமாக தேவையான அளவு கால்சியம் வந்து நம்ம எடுத்துக்கல அப்படின்னா நம்ம போன்லேருந்து தான் அந்த கால்சியம் வந்து மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறதும் அவசியம். ஸோ தண்ணீர் வந்து நம்ம சரியாக குடிக்கல அப்படின்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களுமே ஆசிடாக தான் வந்து கன்வெர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தோட பிஹெச், இருனோட பிஹெச் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் லெவலில் இருக்கும். 7.4 அப்படிங்கிற ஒரு பிஹெச்சில் இருக்கும். ஸோ ரத்தத்தை வந்து நம்ம இந்த ஒரு 7.4 பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்காக போன்லேருந்து நிறைய கால்சியமும் மொபிலைஸ் பண்ணி ரத்தத்துக்கு கொண்டு வரும். ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கிறதும் வந்து அவசியம். மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம், சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறது. நான் என்ன தான் நம்ம வந்து கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட சூரிய வெளிச்சம் இல்லை, வைட்டமின் டி இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து அந்த கால்சியமை அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ தான் கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் டெய்லி ஒரு 1.5 மணி
நேரம் சூரிய வெளிச்சத்தில் நிற்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த கால்சியம் வந்து கிடைக்கும். ஸோ கால்சியம் அப்படின்னு சொன்ன உடனே பால் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது இல்லைங்களா. ஸோ அதை தவிர்த்து இந்த உணவுப் பொருட்களெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம், அதே மாதிரி சூரிய வெளிச்சத்தில் இருக்க வேண்டியதும் அவசியம். ஸோ இன்றைக்கு கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது நம்மளுடைய எலும்புகளுக்கு எவ்வளோ அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம்.